தாராபுரத்தில் வங்கி தேர்வுகள் வேலை வாய்ப்புகளில் தமிழர்களை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசு நடிப்பதாக கூறி திராவிடர் கழக இளைஞர் அணியினர் கட்டட ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திராவிடர் கழக இளைஞர் அணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து தாராபுரம் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழக இளைஞர் அணியின் மண்டல செயலாளர் முனீஸ்வரன் தலைமையில் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஈழம் தென்றல் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வங்கி பணிகளுக்காக நடைபெறும் தேர்வில் தமிழ் மொழியை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசை கண்டிப்பதாக கூறியும் வங்கி வேலை வாய்ப்புகளில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு வட மாநிலத்தவர் அதிகம் பேர் பணியிட தேர்வு செய்யப்படுவதை கண்டிப்பதாக கூறியும் ஆர்ப்பாட்டத்தின் போது கூச்சமிட்டனர். தொடர்ந்து நகர திராவிடர் கழகம் சார்பில் தாராபுரம் அலங்கியம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நகரின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் ஒரு அமைப்பினரால் தினசரி நடத்தப்பட்டு வரும் தீவிரவாத பயிற்சிகளால் இளைஞர்கள் பள்ளி மாணவர்களின் மனதில் தீவிரவாத எண்ணங்களை விதைத்து வருகிறார்கள். எனவே உடனடியாக அதனை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட சென்னியப்பா நகர் பகுதியில் பொது விநியோகத்திற்காக ஒதுக்கப்பட்ட பூங்கா இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்களை கட்டி வருகின்றனர். எனவே இதனை ஆய்வு செய்து நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை மீட்டு நகராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் எழுதப்பட்ட மனுக்களை திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமையில் தாராபுரம் வருவாய் வட்டாட்சியரிடம் அளித்தனர். தமிழ்நாட்டு